Hello friends, welcome to my channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு நம்ம விதவிதமாக ஃப்ராக்ஸ் வாங்கி அதை நம்ம அவங்களுக்கு போட்டு அழகு பார்ப்போம். குழந்தைங்க சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க. மறுபடியும் நம்ம அந்த ஃப்ராகை அவங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும், முட்டுக்கு மேலே இருக்கும். அந்த ஃப்ராகை நம்மளால் திருப்பி போட முடியாது. அந்த ஃப்ராகோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்மளால் தூக்கி போட மனசு வராது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஃப்ராகை நம்ம ஒரு மினி ஸ்கர்ட்டாக மாற்றினோன்னா அதுக்கு மேட்சான டாப் நம்ம போடும்போது அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் பொண்ணோட ஃப்ராக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஃப்ராகை நான் எப்படி மினிஸ்கர்ட்டாக மாற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃப்ராக்ஸ் எப்போவுமே டாப் அண்ட் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம அந்த ஸ்டிச்சை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், நமக்கு டாப் தனியாக பாட்டம் தனியாக கிடச்சிரும். ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு பாட்டம் மட்டும்தான் தேவை, டாப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. அந்த பாட்டமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த பட்டி துணியோட நீளம் வந்து நம்ம அந்த ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல அதோட சுற்றளவை விட ஒரு 2-3 இன்ச் கூடவே ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட வீதி வந்து 6 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அதை வந்து நம்ம மடித்து தைக்கும்போது நமக்கு 3 இன்ச் அளவு இருக்கும். பட்டி துணியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்கர்ட்டோட நல்ல பக்கம் அதுக்கு மேலே அந்த பட்டி துணியை வச்சு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. உங்களுக்கு பட்டி துணி ரொம்ப நீளமான பீஸாக கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பிங்க் கலர் ஸ்கர்ட்டுக்கு நான் மொத்தமாகவே அகலம் வந்து 3 இன்ச் அளவு தான் எடுத்திருக்கேன். மடித்து தைக்கும்போது அதோட அளவு வந்து 1.5 இன்ச் தான் வரும். பட்டி துணி உங்களுக்கு லாங்காக வேணுமா ஷார்ட்டாக வேணுமானு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டி துணியை ஸ்கர்ட்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெஷின் இல்லைன்னா கையால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கர்ட் தைக்கும் போது 1 இன்ச் அளவுள்ள எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த எலாஸ்டிக்கோட சுற்றளவு லென்த் வந்து உங்கள் குழந்தையோட இடுப்பளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதை விட 1/2 இன்ச் ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை நம்ம பட்டி துணிக்குள்ள விட்டு அந்த மாதிரி 2 எண்டையும் வெளியில் எடுத்துக்கலாம். குழந்தையோட இடுப்பளவை தவிர்த்து நம்ம எலாஸ்டிக்கில் 1/2 இன்ச் ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த எலாஸ்டிக்கோட 2 எண்டையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கும். எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்க கிளாத்தை உள்ளே விட்டு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிரும். யூஸ் பண்ண முடியாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ராகை நம்ம இந்த மெத்தடில் ஒரு சூப்பரான மினி ஸ்கர்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக நம்ம ஒரு டாப்ஸ் ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ராகை மறுபடியும் யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு மினி ஸ்கர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு விடுங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஸ்கர்ட் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹோம் மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பை.